வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேர் எஸ் கண்ணன் நான் ஒரு பணவள ஆலோசகர் நம்ம சேனலில் வந்து பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க போகிறது முக்கியமான பதிவு கேஷ் பாக்ஸ் எவ்வளோ முக்கியன்றதை பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் பணப்பெட்டி பணப்பெட்டி எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து நம்ம பணப்பெட்டி வைக்கணும் இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல்வந்தர்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருக்கோம் பெரிய இரும்பு பெட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து அவங்க தனியாக பெட்டியில் வந்து நீங்கள் பணத்தை வந்து சேர்த்து வைப்பாங்க நம்ம வந்து பெரிய பெட்டி தான் வைக்கணுன்றது அவசியம் கிடையாது நம்ம சைஸுக்கு வந்து நம்ம சின்ன பெட்டி கூட வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா பணப்பெட்டி வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா பணப்பெட்டி வைக்கும் பொழுது தான் நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு இடத்த வந்து கொடுக்குறோம் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியாக இடம் இருக்கும் சமையலுக்கு தனியாக இருக்கும் பெட்ரூமுக்கு தனியாக இருக்கும் நம்ம மாதிரி எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி இடம் இருக்கும் ஆனால் பணத்தை வைக்கிறதுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து இருக்காது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து தனியாக வச்சுக்கிற அந்த ஆப்ஷனே வச்சிருக்க மாட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எங்கிட்ட என்ன நிறைய கையில் பணமாக இருக்குது எங்கள் வீட்டில் வந்து பணமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக் மணி தான் யூஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ ஒம்போதெல்லாம் கார்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் வந்து பணத்தை வந்து நம்ம வைக்கிறதே இல்லை பணத்தை நம்ம வைக்கவே இல்லை அப்படின்னா பணம் எப்படி நம்மக்கிட்ட வந்து சேரும் அதை நல்லா யோசிச்சு பாருங்கள் அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பணப்பெட்டின்றத வந்து நம்ம தனியாக வைக்கணும்னு நாம் சொல்கிறோம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பணப்பெட்டி எப்போயும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது நீங்கள் இரும்பு இல்லைனா வந்து மரத்தில் வந்து தாராளமாக வந்து பணப்பெட்டியை வந்து வைக்கலாம் இப்போ நீங்கள் பணப்பெட்டியை வைக்கும் பொழுது எப்படி வைக்கணுன்றதை வந்து கவனம் பண்ணணும் ஃபஸ்ட்டு பணப்பெட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் வைக்கும் பொழுது ஒரு பட்டு துணி கீழே விரிச்சிக்கணும் சின்னதாக ஒரு பிட்டு பட்டு துணி அது பச்சை கலர்ல தான் வந்து ரொம்ப விசேஷமானது பச்சை கலரில் ஒரு பட்டு துணி விரிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை கற்பூரம் வைக்கலாம் உப்பு வைக்கலாம் சில்வர் காயின் மகாலட்சுமி படம் போட்ட சில்வர் காயின் கொண்டு நீங்கள் உங்கள் கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் சில்லறை பணம் இப்போ பொழுது சில்லறையாக இருக்கும் பணமாக இருக்கலாம் வைக்கும்போது எப்படி அடுக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரம் ஐநூறு அந்த மாதிரி வந்து ரெகுலராக நீங்கள் வந்து கரெக்டாக டெனாமினேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அடுக்கணும் பணத்தை வந்து சரியாக அடுக்கி வைக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பணவசியத்தில் இந்த மாதிரி சரியாக எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு பணம் வந்து சேரும் ஆக்சுவலாக பணத்தை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க திருப்பி கொண்டு போகிறீங்க அப்போ பணம் உங்களுக்கு கேஷ் பாக்ஸுக்கு பணம் வருது திருப்பி போகுது அப்போ உங்களுக்கு நிறையா பணம் அந்த இடத்துக்கு வரும் பொழுது என்ன ஆகும்னா இன்னும் வந்து நிறைய பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் பணத்தை வச்சு வச்சு எடுக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பணம் வந்து அட்ராக்ட் ஆகும் சின்ன கண்ணாடி துண்டு வைக்கலாம் ஏன் கண்ணாடி துண்டு வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வைக்கும்போது பணம் வைக்கும்பொழுது கண்ணாடி துண்டு வைக்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்க்க எதிர்க்க வைக்கும் பொழுது என்னாகும் உங்களுக்கு அதிகமாக வந்து பணம் இருக்கா மாதிரி அது காட்டும் பணத்தை வந்து ரெட்டி பார்க்கும் அதனால தான் வந்து கண்ணாடி துண்டு வந்து வைக்க சொல்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குபேரர் பொம்மை வைக்கலாம் இல்லைனா குபேர எந்திரா வைக்கலாம் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சுக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சொன்ன சொன்ன பொருட்களில் ஒன்று ரெண்டு பொருள் கூட நீங்கள் வைக்கலாம் உங்களுக்கு எது செட் ஆகும் எது என்னால் வாங்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறத பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அது வைக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பண வசியத்துக்கு இருக்கிற முக்கியமான பொருள்கள் தான் வந்து நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி எப்போயும் வந்து உங்கள் பாக்ஸ் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் ரொம்ப அழுக்காலாம் வைக்கக்கூடாது இப்போ பதினஞ்சு நாளுக்கு ஒருக்க நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக வைக்கும் பொழுது உங்களுக்கு பணம் வந்து நிறையா சேர்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது முக்கியமாக வந்து உடஞ்ச பொருள் எதுவுமே வந்து உங்கள் கேஷ் பாக்ஸில் வந்து வைக்கக்கூடாது எப்போ நீங்கள் பணம் எடுத்தாலும் உள்ளே வைச்சாலும் ஒரு சந்தோஷத்தோடு வைக்கணும் சந்தோஷத்தோடு எடுக்கணும் இப்போ நீங்கள் வந்து வெளியில் எடுக்கிறீங்க பணத்தை செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா திருப்பி வந்து என்ன பண்ணணும் அட்ராக்ட் மோர் மணின்னு சொல்லிவிட்டு திருப்பி அதை செலவு பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா பணம் வந்து திரும்பித்தையும் சேரும் எண்ணும் பொழுது கவுண்ட்னு சொல்லி எண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதை பற்றி நிறையா விஷயம் முன்னாடி பதிவுகளில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பணப்பெட்டி இல்லைன்னா பணப்பெட்டி வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் முக்கியமாக வந்து பணத்தை வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறன்றதுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் இதை மாதிரி பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் நிறையா வந்து செல்வ செழிப்பாக வந்து நீங்கள் இருக்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு தேவை இல்லைன்னா ஒரு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பணத்துக்கான ஏதாவது விஷயம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாலும் கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் கண்ணன் பணவள ஆலோசகர்